வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸில் பார்க்க போகிறது கிளாஸ் 30 தான். இதில் வந்துட்டு ஒரு லெட்டர்ஸை வச்சு எப்படி வந்து ஹேங்கிங்ஸ் பண்ணலாம், ப்ளவுஸுக்கெல்லாம் போடுற ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி பண்ணலான்ற பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜோ அப்படின்ற நம்ம சேனல் நேமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வந்துட்டு லெட்டர்ஸ் போடும்போது அதோட மிரர் இமேஜும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஜேக்கு பாருங்கள் எப்படி மிரர் இமேஜ் எடுத்திருக்கேன்னு. ஓக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ அந்த இதில் வந்துட்டு சாட்டன் ஸ்டிச் மட்டும்தான் போடுறேன். சாட்டன் ஸ்டிச் போடும்போது வளைவாக வர்ற இடத்துல எப்படி வந்து ஃப்ரேமை மூவ் பண்ணணுன்றத கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஓ வந்துட்டு போடும்போது இதில் நிறையா வந்து வளைவுகள்லாம் இருக்கும். நான் எப்படி வந்துட்டு ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணுறேன்றதை பாருங்கள். பெடலையும் நம்ம கரெக்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃப்ரேமை மூவ் பண்ணுறதும் கரெக்டாக மூவ் பண்ணணும். சாட்டன் ஸ்டிச்சை லெட்டர்ஸில் போடும்போது கரெக்டாக வந்து அதெல்லாம் டர்ன் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இதாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸோட ஷேப்பே வந்து மாறிடும். அதனால் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சாட்டன் ஸ்டிச் மட்டும் ரெண்டுக்குமே போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஹேங்கிங்ஸில் ஸ்டோன் செயின் இல்லைன்னா பால் செயின் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து வைக்கிறேன். இது நம்ம ப்ளவுஸுக்கு போடுறது அப்படின்னால நல்லா லுக்காக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து வைக்கிறேன். இப்போ இந்த லெட்டர்ஸுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் செயின் அவுட்டர் லைனாக வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இதோட ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் இதை சுற்றி இன்னொரு லைன் கூட நீங்கள் பால் செயின் கொடுக்குறாருந்தா கூட கொடுத்துக்கலாம். இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டோன் செயின் கொடுத்த லைனை சுற்றி ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஒரு 3 டைம்ஸ் கிட்ட அல்லது 4 டைம்ஸ் ஆச்சும் ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ரன்னிங் ஸ்டிச் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா ஸ்டோனில் பட்டுச்சு அப்படின்னா ஸ்டோன் வந்து இதாயிரும், இல்லைன்னா நீடில் வந்து இதாகும். இப்போ வந்து இந்த பென்ட் சிசல் வச்சு அதை ஃபுல்லாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம என்னென்ன கட் பண்ணாலும் இந்த லெட்டர்ஸில் வந்து லைட்டாக இந்த இது இருக்கும். இதை வந்து நான் சால்ட்ரிங் அயன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வச்சு நான் ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக வந்து எட்ஜஸ் எல்லாம் நல்லா வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். அந்த ரோஸ் கலர் கிளாத்தே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து இது பண்ணிக்கணும். இது இல்லாதவங்க நீங்கள் வந்து ஊதுபத்தி இல்லைன்னா கொசுபத்தி அந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட் ஒர்க்கு அந்த மாதிரி இதுக்கு. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வந்து இது பண்ணிக்கணும். லைட்டாக ஹீட் ஆனதும் அது மேலே வச்சிங்கனாலே அந்த ஃபேப்ரிக் எல்லாமே இதாயிரும். நம்ம இப்போ வந்து இதை கரெக்டாக இந்த சைடு ரெண்டையுமே டபுள் சைடு இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு வந்து 3D எஃபெக்டில் கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாதி அளவு மட்டும் இந்த B7000 இந்த க்ளூ வந்து போட்டு ஓட்ட போகிறேன். பாதி வர போட்டால் போதும், கொஞ்சம் ஓட்ட தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹேங்கிங்ஸ் வந்து பண்ண முடியும். மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸில் 30 கிளாஸ் வர வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 கிளாஸ் கிட்ட பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இது உள்ளே வந்து காட்டன் வந்து வச்சுக்கோங்க. காட்டன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் ஒரு 20 கிளாஸ் அதுக்கு மேலே போட முடியும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து 3D எஃபெக்டில் வந்து இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு ஓப்பனாக இருக்கதும் அந்த சைடு ஓப்பனாக இருக்கும். அதையுமே நம்ம க்ளூ போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடலாம். உங்களுக்கு கிளாஸஸில் எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்குள்ளே அந்த ரோப் வச்சு அந்த மேலே இருக்க இதையும் நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஹேங்கிங்ஸோட லுக் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.